வணக்கம், நான் ஜெயலட்சுமி, ஜெயா சர்வ அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்ல இருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு சித்தர்களும் அதிசயங்களும், அதாவது சகல தோஷங்களை நீக்கக்கூடிய, உங்களுடைய எல்லாவித பிரச்சனைகளையும் நீக்கக்கூடிய அந்த சக்தி. மக்கள் செய்ய வேண்டிய ஒரே பரிகாரம் சித்தர் வழிபாடு மட்டுமே. சோ, உங்களுக்குரிய சித்தர்களை இன்னைக்கு சமீப காலமா எல்லாரும் நட்சத்திர சித்தர்களை வணங்கிட்டு இருக்காங்க. நட்சத்திர சித்தர்களை தாண்டி உங்களுடைய லக்னமும் உங்களுடைய லக்ன அதிபதியும் ஒரு நட்சத்திரத்தை தொடுவாங்க. சோ, ஓவராலா மூணு நட்சத்திரங்கள் நம்மளோட லைஃப்ல வந்து ரோல் பண்ணும். அந்த மூணு நட்சத்திரங்களுக்குரிய தனித்தனி சித்தர்களை வணங்குவதற்கு பதிலாக உங்களுடைய ஜாதக கட்டத்தில் சில கணக்குகள் போடும் பொழுது ஒரே ஒரு சித்தர் வருவாரு. அந்த ஒரு சித்தரை நீங்க கைப்பிடிச்சுட்டாலே போதும், உங்களுடைய ஓவராலா அந்த பனிரெண்டு பாவங்களுக்குரிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு ரெமிடி கிடைச்சிரும். சோ, ஒரே ஒரு சித்தர் வழிபாடு மட்டுமே சகல பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு ஒரு சொல்யூஷனா அமைஞ்சிரும். சரி, இப்ப என்னுடைய சில ஜோதிட நண்பர்கள் என்ன கேள்வி கேட்டாங்க, மேடம் நீங்க என்ன சொல்றீங்க, கர்மாவை கழிக்கணும், கடந்து போக கூடாதுன்னு சொல்றீங்க. அதாவது ஒரு தவறு செஞ்சிட்டேன்னா அந்த தவறை வந்து சரி பண்ணிடணும்னு சொல்றீங்க. ஆனா இப்படி கர்மாவை கழிக்கிற மாதிரி, கடந்து போற மாதிரி நீங்களே ஒரு சித்தரை கையில எடுத்து கொடுத்துறீங்க, அது அவங்க வணங்குறது மூலமா அவங்களுடைய கர்மா கழிஞ்சிருது, நிறைய பேருக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்டும் கிடைச்சிருது. அப்ப இது தவறு இல்லையா? நீங்களே வந்து தவறான வழிகாட்டியா இருக்கீங்களே. அப்படி நீங்க கை காட்டி அவங்க ஒரு சித்தரை வணங்கி பிரச்சனை சார்ட் அவுட் ஆயிடுச்சுன்னா அவங்க பண்ண அந்த கர்மா, அந்த பாவ பலன் உங்களை சேராதா அப்படின்னு ஒரு கேள்வி ரைஸ் பண்ணாங்க. நியாயமான கேள்வி. அதற்கு நான் அவங்களுக்கு கொடுத்த விளக்கம் இது அந்த ஜோதிடர்களுக்கு மட்டுமான விளக்கம் கிடையாது, மக்களாகிய உங்களுக்குமான விளக்கம் தான். ஏன் அப்படின்னா, நான் வெறும் வழிகாட்டி, உங்களுக்குரிய மகான் இவரு, இவரை வழிபடுங்க, உங்க பிரச்சனை தீந்துரும்னு நான் சித்தரையும் சொல்லிடுவேன் உங்களுக்கு. இதை தாண்டி அந்த விதி கதி மதியோட தொடர்புடைய அந்த மூணு நட்சத்திரங்களுக்குரிய கர்மா, என்ன பாவம் செஞ்சிருக்கீங்க, என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யணும், எல்லாத்தையுமே நான் சொல்லிடுவேன். சொல்லிட்டா கூட எனக்கு ஃபைனலா ஒரு விஷயம் தெரியும், நான் உங்களுக்கு சித்தர்களையே கொடுத்தால் கூட, மகான வழிகாட்டினால் கூட, உங்களுடைய கர்மா பத்தி சொன்னால் கூட, உங்களுக்கு கர்மா வழிவிட்டால் மட்டுமே நீங்க உங்க பிரச்சனைகளை சரி பண்ணிக்க முடியும், அந்த மகான வணங்க முடியும். இதற்கு ரொம்ப ஒரு எளிய எக்ஸாம்பிளா என்னோட ரெண்டு கிளைண்ட்டை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட், என்னோட ஒரு கிளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு லாஸ்ட் மந்த்ல எனக்கு அவர் ஒரு கிளைண்ட் வந்திருந்தாரு. அதுக்கு ஒரு 3 மந்த் பிஃபோர் என்னோட ஒரு கிளைண்ட் இருக்காரு. ஸோ 3 மந்த் பிஃபோர் என்னோட ஒரு கிளைண்ட் வந்து ஒரு பிரச்சனையோட வராரு. அவங்களுடைய அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு கேன்சருங்கிற ஒரு மோசமான வியாதி, கொஞ்சம் ஒரு உயிர் கண்டும் உயிர் காரகத்துவம் பாதிக்கிற அளவுக்கு ரொம்ப சிவியரா இருந்துச்சு. இத்தனைக்கும் அந்த நண்பர் வந்து வேற்று மதத்தை சார்ந்தவர், இந்து மதம் கிடையாது, வேற்று மதத்தை சார்ந்த ஒரு ஜாதகர் அவரு. அவருடைய மதற்காக வராரு. இத்தனைக்கும் அவங்களுடைய கலாச்சாரம் அந்த வழிமுறைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதுதான் இந்த சித்தர் வழிபாடு. நான் ஒண்ணுதான் சொன்னேன், சித்தர்களை பொறுத்த அளவுக்கு மதம், ஜாதி, இனம், மொழி, நாடு எதையுமே கடந்தவங்க, யாரு வேண்டாலும் சித்தர்களை வணங்கலாம், சரிங்களா? அதே மாதிரி சித்தர்களுக்கு பலர் சொல்லிட்டு இருக்காங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், எந்த ஆச்சாரமும் எந்த அனுஷ்டானமும் கிடையாது, உலகியல் வாழ்வுலதான் கிடையாது, மனசளவுல சுத்தம் நேர்மை யாருக்கு இருக்கோ, யாரு நீதி நேர்மையோட நியாயமான கோரிக்கைகளோட போறீங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக அவங்க ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுப்பாங்க. என்னோட யூடியூப் சேனல்ல இருக்கும் பிரம்ம முகூர்த்த வீடியோல கூட நான் ரொம்ப கிளியரா சொல்லியிருப்பேன், நீங்க பிரஷ் கூட பண்ணாம அவங்களை வணங்கலாம்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா அந்த மனசு சுத்தத்தை தாண்டி அவங்களுக்கு வேற எதுவுமே வேண்டாங்க, உங்களுடைய நல்ல எண்ணங்கள் மட்டுமே அவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய காணிக்கை, அதுதான் நெய்வேத்தியம். அதனால இதை வைங்க அதை வைங்கன்னு கூட நான் பல வீடியோக்களில் சொல்ல மாட்டேன். ஜீவசமாதி வழிபாட்டுல கூட ரொம்ப கிளியரா சொல்லியிருப்பேன் என்ன பொருள் கொண்டு போனோம், எதெல்லாம் முக்கியம்ட்டு. சோ, அந்த என்னுடைய சேனல்ல நீங்க பார்க்கும்போது தெரியும். சோ, ஏன் இதை சொல்றேன்னா, அந்த அன்பருக்கு நான் சொல்றேன், அவருடைய வாழ்வியல் முறை வேற, அவரோட ஃபுட் ஸ்டைல் எல்லாமே வேற. ஒண்ணுதான் நான் சொன்னேன், உங்களுக்கு உங்க அம்மா ரொம்ப ரொம்ப முக்கியமா அப்படின்னு ஒரு கேள்வி ரைஸ் பண்ணும்போது, ஆமாங்க, என்னோட அம்மாவோட உயிர் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுவும் அவங்களோட டிசீஸ் வந்து கேன்சர், இதை சரி பண்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னாரு. ஃபர்ஸ்ட் நான் அவருக்கு கொடுத்தது வந்து பிரம்ம முகூர்த்த வழிபாடு நான் கொடுத்திருந்தேன், ஒரு 40 டேஸ் கண்டினியூஸா பண்ணுங்கன்ட்டு. அவருக்கு ஒரு ஃபேவரான ஒரு தாரை, ஒரு 4 நட்சத்திரம் பார்த்து கொடுத்தேன், இந்த நாள்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுன்ட்டு. அதே மாதிரி அவரும் ஸ்டார்ட் பண்ணாரு, அந்த 3:00 கரெக்டா எழுந்து பண்ணிடுவார், 3 to 4:30 கூட போறதுல, அந்த 3:00 அவர் 3:15 பண்ணிடுவாரு, ப்ராப்பரா ரெகுலரா ஒரே டைம் அவர் ஃபாலோ பண்ணிட்டு வராரு. ஒரு 2-3 டேஸ்ல வந்துட்டு அவருக்கு இ பாஸ் எல்லாமே கிடைச்சது, கொரோனா டைம் அது. ஸோ இ பாஸ் கிடைச்சிட்டு அவங்களுக்கு ஆப்ரேஷன் அது மாதிரி ஒரு அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்றாங்க. அப்ப நான் எனக்கு திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு, ஒரு 1 வீக் கழிச்சு எனக்கு தோணுச்சு, இவர் என்ன கேன்சருக்குரிய ஒரு சித்தர் என்கிட்ட இருக்காரு, பட் அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் கலெக்ட் பண்ணி வச்சிருந்த ஒரு மெசேஜ், அவரோட போட்டோ எனக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல, பட் நீங்க வந்து ஒரு சித்தரை நோக்கி ப்ரேயர் போட்டுட்டு இருக்கீங்க, நீங்க வேணா அந்த சித்தரோட பேரை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க
அவருக்கு மருத்துவ சித்தர்னு நீங்க வணங்குங்க. ஏன்னா அவரோட போட்டோ என்கிட்ட அந்த டைத்துல இல்ல, உங்களுக்கு லக்கர் தான் நான் தேடி பாக்குறேன், என்னோட பழைய சேமிப்பு அது இருந்ததுன்னா நான் உங்களுக்கு கொடுக்கறேன் அப்படின்னு நான் சொல்றேன். அவரை வந்து சரி நீங்க இருந்தா எனக்கு கொடுங்க, நான் மருத்துவ சித்தர்னே சொல்லிட்டு வணங்க ஆரம்பிக்கிறேன், எங்க அம்மாவோட பிரச்சனை தீர்ந்தா போதும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. லக்கிலி ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு தெரியும் அந்த மகானை பத்தி. உண்மையாவே என்னோட கேலரியில அந்த போட்டோ கிடைச்சது, இம்மிடியட்டா நான் அவருக்கு அனுப்புனேன். உண்மையான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, அந்த மகானோட போட்டோ பாத்தீங்கன்னா யாருமே அவரை மகான் சொல்ல மாட்டீங்க. அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணக்கூடாது, பட் ஒரு கடைநிலையில தெருவுல இருக்க ஒருத்தர் மாதிரிதான் அவர் இருப்பாரு. அவரோட பிக்சரே ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு நிலைமையில இருக்காது, ஆனா அவர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மகான். ஏன் சொல்லனா மகான்கள் வந்து எந்த ரூபத்திலயும் இருப்பாங்க, அவ்வளவு ஒரு பவர்ஃபுல் மகான். அவர் ஒரு மருத்துவ சித்தர். அவரோட போட்டோ நான் லக்கிலி அவருக்கு கிடைச்சது, இமீடியட்டா அனுப்பிட்டேன். அடுத்த ஒரு 5 மினிட்ஸ்ல நான் தேடும் போது கிடைச்சிருச்சு, கொடுத்துட்டேன். அவரும் வணங்கினாரு. உலகத்திலேயே 10 கேஸ், ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு கேஸா அவருடைய இது வந்தது. என்னோட முதல் பதிவுல கூட இந்த அன்பரை பத்தி தான் நான் சொல்லியிருப்பேன். சோ சர்ஜரி எல்லாமே சக்சஸ்ஃபுல் ஆகி டாக்டரே ஆச்சரியப்பட்டாங்க, உலகத்துல 10 கேஸ்ல ஒரு கேஸ் உங்க அம்மா லக்கிலி, ரொம்ப எங்களாலேயே முடியல, இப்படி ஒரு ரிப்போர்ட் இப்படி ஒரு மாற்றம் வரும்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க. ஏன் சொல்லனா அந்த கேன்சருக்குரிய அந்த மருத்துவ சித்தர் அந்த அவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்க அம்மாவுக்கு ஒரு ரெக்கவரியும் கொடுத்துட்டாரு. இதே அனுபவம் போன மாசத்துல எனக்கு ஒரு கிளைண்ட் வராரு. இப்ப சமீப அவரை பத்தி நான் முழுசால சொல்ல விரும்பல. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா அவருக்கு ஒரு பிரச்சனை, பட் இப்ப இருக்க தசாபுத்திகள் படி அது ஒரு சாதாரண பிரச்சனை தான். ஆனால் இன்னும் கொஞ்சம் ஒரு 6 மந்த் கழிச்சு பாத்தீங்கன்னா அவருக்கு அது மீண்டும் ஒரு கேன்சருங்கிற அளவுக்கு போகக்கூடிய ஒரு பிரச்சனை இருந்தது. அவருக்குரிய நான் சித்தரை சஜஸ்ட் பண்ணல, ஏன்னா அவருக்கு இப்ப நோய், அவரோட உயிரை தான் காப்பாற்றணும், அதுதான் முதல். சோ அதுக்காக நான் என்ன பண்ணேன், இந்த மருத்துவ சித்தரை நான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். சோ உங்களுக்கு நான் ஒரு 3-4 டேஸ்ல, ஏன்னா எனக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் அதிகமா இருக்கும், ரொம்ப பிஸி. சோ பரிகாரம் எல்லாமே நான் கொஞ்சம் நாள் எடுத்துதான் எல்லாருக்கும் சொல்லிவிடுவேன், பட் சித்தர்களை மட்டும் மேக்சிமம் கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்துருவேன். அந்த சித்தர்களுக்காக வந்து ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் வெயிட்டிங் போட்டு கொடுக்குறேன். அவர் என்ன பண்றாரு, 2வது நாளே ரொம்ப அவசரப்பட்டு எனக்கு கொடுங்க கொடுங்க அப்படின்னு கேக்கு. ஆனா முதல் நாள் அவருக்கு சஜஸ்ட் பண்ண உடனேவே எனக்கு பிரம்ம முகூர்த்தத்துல வழிபாடு அந்த பழக்கம் உண்டு. அப்பவே அந்த மகான் சொல்லிட்டாரு, இவருக்கு நீ இந்த போட்டோ கொடுக்க கூடாது, இவருக்கு நீ என்ன சஜஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு அவர்கிட்ட இருந்து எனக்கு உத்தரவு. இருந்தாலும் வந்து எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது, ஒரு உயிரை நம்ம காப்பாத்தணும், அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, மகானோட சம்பந்தம் வரல. சரி இன்னும் கொஞ்சம் நம்ம மகான் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டு அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பொறுமையா இருக்கிறேன். ஆனா நீங்க நிஜமாவே என்னோட வாழ்க்கையில் நடந்த விஷயம் போன மாசத்துல. அடுத்த ஒரு 3வது நாள் அந்த ஜாதகர் போன் பண்ணி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கொடுங்க அப்படி இப்படின்னு கேக்குறாரு. சில அந்த சித்தரை தாண்டி சில பரிகாரங்கள் நான் அவருக்கு சொல்லியிருந்தேன். அந்த பரிகாரங்களுக்கு நான் சொல்றேன், என்னோட யூடியூப் சேனல் எல்லாமே அவைலபிள், நீங்க பாருங்க. அதுல சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லியிருக்கேன், நீங்க வந்துட்டு அதுல அதப்படி ஃபாலோ பண்ணுங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கொன்று. அவருக்கு அதை பார்க்கலாம் பொறுமை இல்லை, நீங்க வந்து 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு ஒரு ஒரு பூஜையும் சொல்லி கொடுங்க, நீங்க சொன்னா தான் நான் செய்வேன் அப்படி இப்படின்னு பேசினாரு. ஆரம்பத்துல கொஞ்சம் அமைதியாக பேசினாலும் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமான தகாத வார்த்தைகளில், அதாவது ஜோதிடர் என்பவங்க ஒரு குருஸ்தானம், அதுவும் உங்களுக்கு கர்மா பத்தி சொல்லி ஒரு சித்தர் வரைக்கும் நாங்க வழிகாட்டுறோம்னா அப்ப எங்களை வந்து நீங்க மரியாதை எல்லாம் கொடுக்க வேண்டாம், ஓரளவுக்கு எங்களுக்கு குறிய அந்த ஸ்தானத்துல வச்சா கூட போதும், ஆனா எதுவுமே இல்லாம நாங்க என்னமோ வாங்குற ஃபீஸுக்கு எங்களை ஒரு பிச்சைக்காரனுக்கு போட்ட மாதிரி, அவங்க வீட்டு வேலைக்காரிங்க மாதிரி ட்ரீட் பண்ணி ரொம்ப ரொம்ப மோசமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி தேவையில்லாத வார்த்தைகள் பேசி ரொம்ப ரொம்ப எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம்ல போக முடியுமோ அந்த அளவுக்கு அவர் நடந்துகிட்டாரு. அவரோட செயல் மூலமாகவே அந்த சித்தர் எனக்கு முதல் நாளே சொன்னாரா நீங்க கொடுக்காதீங்கன்ட்டு, அதையும் மீறி அவர்கிட்ட நான் டெய்லி ரிக்வஸ்ட் போட்டுட்டு இருக்கேன் இவரை உயிரை காப்பாத்தணும்னு, தன்னோட செயலாலேயே அவர்கிட்ட அந்த சித்தர் போகல. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு இதை வந்து ஒரு பப்ளிசிட்டிக்கோ மார்க்கெட்டிங்காகவோ இதை நான் சொல்ல வரல, உங்களுடைய கர்மா வழிவிட்டால் மட்டுமே சித்தர் உங்க கைக்கு வருவாரு. சித்தரே உங்க கைக்கு வரணும்னு இருந்தால் கூட உங்களுடைய அந்த சித்தர் விருப்பப்பட்டாதான் அவர் உங்களால் சேர முடியும், நீங்க அவரை அடைய முடியும். இதையும் தாண்டி இந்த சித்தர்களை பொறுத்தளவுக்கு மொழி, ஜாதி, மதம், இனம் எதுவுமே கிடையாதுங்க. யாருக்கு முக்கியமா தேவையோ, யாரு நல்ல புண்ணிய ஆத்மாக்களோ அவங்களுக்கு மட்டுமே தரிசனம் கொடுப்பாங்க, அவங்க வாழ்க்கையை மட்டுமே மாத்துவாங்க. இதை ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா அந்த செயல்கள் மூலமாவே இந்த 2 கிளைண்ட் புரிய வச்சுட்டாங்க எனக்கு. நான் இதுக்கப்புறம் தைரியமா சொல்றேன், ஏங்க நான் யாருக்கு வேணா எந்த அவங்களுக்குரிய சித்தரை தைரியமா சொல்லுவேங்க, ஏன்னா சித்தரை அடையறதும் அடையாததும் அவங்களோட விஷயம், கர்மா மட்டுமே இதை டிசைட் பண்ணும். ஜஸ்ட் நான் ஒரு வழிகாட்டி, சோ வழிகாட்டியா இனிக்கும் பலருக்கு நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஒண்ணுதாங்க உங்களுக்கு நான் சொல்றேன், சில பேர் சில விஷயங்கள் சில பரிகாரங்கள் சொன்ன உடனே இமீடியட்டா நடந்துருமா, சொன்ன உடனே இனிமேட்டா அப்படி நினைக்காதீங்க.
பல விஷயங்களுக்கு வழிவிடணும். ஏன்னா என்னோட ஒரு மூணு கிளைண்ட் இருக்காங்க, ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவங்க. எல்லா ஜாதகருக்குமே சரி, அட் அ டைம்ல எனக்கு இவர் தான் சித்தர்னு அந்த கால்குலேஷன்ல கணக்கு வந்துடும். ஆனா என்னோட இன்னொரு கிளைண்ட்டுக்கு எவ்வளவு போட்டும் கணக்கே வரலங்க. அது ஏன் வரல, அது என்ன தோஷம்ங்கிறதெல்லாம் வந்து அடுத்த வீடியோல பத்தி நான் பதிவு செய்யறேன். ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இப்ப நான் சித்தர் கொடுத்தவொடனே சித்தர் வந்து இந்த மாயாஜாலக்காரங்கள் நிறைய பேர் பண்றாங்க, இந்த வேர் வச்சுக்கிட்டா நடந்துரும், இந்த யாகம் பண்ணா இது நடந்துரும், இந்த விஷயம் வச்சு இவங்க தகடு வச்சுக்கிட்டா நடந்துரும், யந்திரம் வச்சுட்டா நடந்துரும், நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. அது மாதிரி ஒரு விஷயம் நிச்சயமாக சித்தர் கிடையாது. நான் கொடுத்தால் கூட உங்களுடைய நல்ல விதமாக நேர்மையாக ஹானஸ்டா இருக்கிறவங்க வழிபட்டால் மட்டுமே சித்தர் தரிசனம் கொடுப்பாங்க, அப்ப மட்டுமே உங்களுக்கு கை காட்டுவாங்க. இந்த தைரியத்துல தான் நான் தைரியமா கொடுக்கறேன். சித்தர்களுடைய வழிபாடு செய்யணும், சித்தர்களை கொண்டு என் வாழ்க்கையை மாத்திக்கணும்னா பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம், நேர்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய கோரிக்கைகள் நியாயமானதாக இருக்க வேண்டும். எந்த காரணம் கொண்டும் குருவை நிந்திக்கணும், எல்லாரும் என்னுடைய பணத்திமிரல காலுக்கு கீழே நினைக்கிறவங்க தயவு செய்து என்னை நோக்கி வராதிங்க, சித்தர்களை நோக்கியும் போகாதீங்க. ஏன்னா வந்துட்டு இது ஒரு வார்னிங்லாம் கிடையாது, ஒரு கோரிக்கை, ஒரு ரிக்வஸ்ட்னு நினைச்சுக்கோங்க. சித்தர் அப்படின்னாலே அதுக்குரிய நாள் நட்சத்திரம் வரணும், நேரம் காலம் வந்தால் மட்டுமே அவங்கள நம்ம அடைய முடியும். சில சமயங்களில் அவங்களே நம்மளை வந்து சேருவாங்க. அடுத்தடுத்த சித்தர்கள்ல வந்து யோகியார் பண்ண அதிசயம், சேஷாத்ரி ஒரு மரணத்தை முன்னாடியே கணிச்ச விஷயம், ஒரு குழந்தையோட உயிர் அருள்வழி பாபா காத்தின அதிசயம், எல்லாத்தையுமே நான் உங்களோட ஷேர் பண்றேன். மகான்களை வணங்குங்க, நேர்மையா இருங்க, பொறுமையா இருங்க, வாழ்க வளமுடன். உங்களுக்கு என்னுடைய அப்பாயின்மெண்ட் தேவைப்படும் பட்சத்தில் ஜெயா சர்வ அஸ்ட்ரோலஜி ரிசர்ச் சென்டர், 9710484640. நன்றி, வணக்கம்.